2019 model. கோயம்புத்தூர் வண்டி தான் 99% இருக்குங்க ஏதாவது ஒரு சில வண்டி மட்டும் தான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வண்டி இருக்கும் இது பாத்தீங்கன்னா எல்லாமே ரிஜிஸ்டர்ட் வந்து எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே கோயம்புத்தூர் வண்டி தான் 99% இருக்குங்க ஏதாவது ஒரு சில வண்டி மட்டும் தான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வண்டி இருக்கும் ஓகேங்க இது பாத்தீங்கன்னா எஃப்இசட் எஸ்ங்க 2017 model. 2017 model. நம்ம குறுக்கில வண்டி கொடுக்கல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி பக்காவா கொடுத்துருவீங்க. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும்? கண்டிப்பா இதுக்கு ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் அந்த மாதிரி கட்ட வேண்டியது வருங்க. பரவாயில்ல, 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆமா இல்லீங்களா? எவ்வளவு பிரைஸ் சொல்லியிருந்தீங்கன்னா? 65 65 தான் சொல்லுங்க 2017 model. 2018 model double disc single owner இந்த வண்டியும் 150 pulsar ஓகே. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி? கண்டிப்பா ஒரு 20,000 ரூபாய் அந்த மாதிரி கட்ட வேண்டியது வருது. 20,000 ரூபாய். ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா. எல்லாமே ஹோண்டா வண்டி தான் நிறைய நிக்கு எங்ககிட்ட. ஒண்ணு ஹோண்டா இருக்கும், இல்லைன்னா ஹீரோ ஹோண்டா இருக்கும். ஹீரோ ஹோண்டா ஒண்ணு இல்ல, ஆக்டிவா தான் வச்சிருக்கோம். அந்த மாதிரிதான் கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதை மட்டும் தான் நாங்க விற்போம். அந்த வண்டி மட்டும் தான் சேல் பண்ணுவோம்னு வச்சுக்கல. இந்த ஹோண்டா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி, நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் சுகி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏத்த வண்டி. சூப்பர் வண்டி இது. இது பாத்தீங்கன்னா மாடல் வந்து ரொம்ப லோ மாடல், 2011 மாடல் தான். 2011 மாடல்ல வந்து உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்டர் அலைவில் கிடைக்கிற வண்டி ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். பட் ஒரே ஒரு வண்டி தான் இங்க இருக்கு. 2015 model single owner இந்த வண்டி பொறுத்தளவு எல்லா ஆப்ஷனுமே இருக்கிற வண்டி. டயர் கண்டிஷன் எல்லாம் பக்காவா இருக்கு இல்லீங்களா? இருக்கு வண்டி. டயர் கண்டிஷன் அப்படியே இருக்கும் உங்களுக்கு வண்டி அப்படியே இருக்கும். எடுத்த ஓட்டலாம் இல்லீங்களா? ஓட்டலாம் கிலோமீட்டர் ஓட்டலாம் தாராளமா ஓட்டலாம். நெக்ஸ்ட் பேசன் ப்ரோ இல்லீங்களா? போறோம். இது வந்து 2015 model single owner இந்த வண்டி பொறுத்தளவு. ஓகே, டயர் ரெண்டு டயருமே நல்லா இருக்கும், பெயிண்டிங் நல்லா தெளிவா இருக்கும், சிங்கிள் ஓனர
அருமையான மைலேஜ் கிடைக்கும்.
கண்டிப்பா வராது. நல்ல சேல்ஸ் பீப்புளுக்கு நல்ல வண்டி, சூப்பர் வண்டி, ஃபேமிலியோட எடுத்து போறவங்களுக்கு பெஸ்ட் வண்டி, ஃபேமிலி மைலேஜ் நல்லா தரும், நல்ல மைலேஜ். எப்படினா அசால்ட் ஒரு 50 கிடைக்கீங்களா? கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்கும் 50 எல்லாம் அசால்ட்டா கிடைக்கும். சைன் SP 125 ஹோண்டா சைன், ஹோண்டா சைன் வண்டி, ஹோண்டா சைனுக்கே நல்ல இது இல்லீங்களா? ஆமா ஆமா, இப்போ இப்போ வந்து SP 125 தான் பாத்தீனா நல்ல மூவ்மென்ட் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, புது வண்டி பழைய வண்டி ரெண்டுமே. ஓகே ஓகே, 1.5 லட்சம் உங்களுக்கு புது வண்டி வருதுங்க. இந்த வண்டி பொறுத்தளவு 2017 மாடல், இந்த வண்டி 2017 மாடல், 8000 வந்தா இமிடியட்டா கையில கொடுத்துருவோம் வண்டி. 40000 கூட எடுத்து போறலாம். அதுல 1.5 லட்சம் நீங்க ஆன் ரோட் பிரைஸ், ஆன் ரோட் பிரைஸ். ஆமா, செல்ஃப் ஸ்டார்டர், அலைவீல், டிஜிட்டல் வீசல், டிஸ்க் பிரேக் எல்லாமே வந்து டயர் ரெண்டுமே புது டயர் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி. எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப டயர் கண்டிஷன்லாம் நல்லா பக்கா கண்டிஷன் இல்லையா? பக்கா இருக்கு, உங்களுக்கு எந்த குறையுமே இல்லைங்க வண்டி. மேக்ஸிமம் மாத்திடுவீங்க இல்லீங்களா? இருக்கா சரியில்லைனா கையோட புது வண்டி, புது டயர் தான் நாங்க போடுவோம். புது டயர் தான் போடுவீங்க? பழைய பழைய விஷயங்கள் எதையுமே நாங்க பண்ண மாட்டோம். எங்க கம்பெனி பொறுத்தவரை இன்ஜின் டயர் குவாலிட்டி கண்டிப்பா இருக்கும். ஆர்சி புக் பக்காவா செக் பண்ணிடுவோம், என்ன இருக்கும் அது குறை இல்லாம எல்லாமே கஸ்டமர் கொடுக்கறது எங்களோட பெஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா ஷைன்ல வந்து ஒரு லேட்டஸ்ட் வண்டி வேணும், நல்ல குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 120000 புது வண்டி வருது. இந்த வண்டி ஒரு 38,040 கொடுத்துருவோம். புது வண்டி மாதிரியே இருக்கும் ஓகே. கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா ஓடி இருக்கு. இது புது வண்டியில இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50000 கம்மியா வரும். 50000 கம்மியா வருவாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. சிங்கிள் கேண்டா இந்த வண்டிக்கு ஒரு மினிமம் ஒரு 10,000-15,000 கட்டினீங்கன்னா போதும். இந்த வண்டி நீங்க புது வண்டி மாதிரி எடுத்து ஓட்டிக்கலாம். ஒரு மண்ணு ஒரு இது எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்லைங்க, குறையே இல்ல. இன்ஜின் கண்டிஷன் எல்லாம், இன்ஜின்ல ஒரு டஸ்டோ ஒண்ணு இது இல்ல. புது வண்டி தான் இல்லீங்களா? எனக்கு புது வண்டி கூட வந்து வச்சிட்டீங்களா? பழைய வண்டி தாங்க, புது வண்டி தான். இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி? 10,000-15,000 கட்டணும் போ. 10,000-15,000 கட்டணும் போ. ஓகே ஓகேங்க. ஒரு ஹோண்டா கம்பெனில சைன், சைன். அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா இது வந்து 2014 மாடல். இது ஒரு 38,000 அந்த மாதிரி வந்தா கொடுத்துருவோம். இது சிங்கிள் ஹேண்ட் தான். இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 27,630 கிலோமீட்டர் ஓடி, மொத்தமாவே அவ்வளவுதான் ஓடி இருக்கு. அவ்வளவுதான் ஓடி இருக்கு. அடுத்த மைலேஜ் செக்மெண்ட் வேணும்னு கேக்குறவங்களுக்கான வண்டி இந்த வண்டி. இந்த வண்டி இது வந்து HF டீலக்ஸ், HF டீலக்ஸ் ஹீரோல. ஆமா ஆமா, ஹீரோ ஹோண்டால லைட் வெயிட் இல்லீங்களா? ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். மைலேஜ் சூப்பர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி. சூப்பர் மைலேஜ் கிடைக்கும். ஆமா, அசால்ட்டா 65-70 வரைக்கும் தரமா கிடைக்கும். 35,000-40,000 அந்த மாதிரி வரும். கிலோமீட்டர் வெறும் 14,000 தான் வண்டி ஓடி இருக்கு. வெறும் 14,000 கிலோமீட்டர், 14,000 தான் வண்டி கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சூப்பர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி. சூப்பர் மைலேஜ் கிடைக்கும். ஆமா ஆமா, நல்ல கண்டிஷன் இல்லீங்களா? சூப்பரா இருக்கும் வண்டி. டயர் ரெண்டுமே புது டயர், பெயிண்டிங் எல்லாமே நல்லா இருக்கும். சிங்கிள் ஹேண்ட் தான், சிங்கிள் ஹேண்ட் தான். சொமேட்டோ சுகி ஓட்டுறவங்களுக்கு நல்ல வண்டி, அருமையான வண்டி. தாராளமா எடுத்து இந்த பட்டி போறவங்களுக்கு நல்ல வண்டி. ஆமா ஆமா, ஃபேமிலியோட எடுத்து போறவங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். நல்ல வண்டி. இது என்ன வண்டி வந்தனா? ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ், எவர் கிரீன் வண்டி. இது எவர் கிரீன் வண்டி. ஆமா, மைலேஜுக்கு வந்து பேர் போன வண்டி. ஆ, மைலேஜுக்கு பேர் போன, ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கிற வண்டி. 2018 மாடல், 2018 மாடல் வண்டி. எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி. அலைவில் எல்லாமே வண்டி குவாலிட்டி. தேடிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோ ஸ்ப்ளெண்டர் வந்து தேடிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து வைக்கல. ஆமாங்க, மைலேஜ் நல்லா தரும். 60 எல்லாம் ஒரு லிட்டர் அடிச்சா 60-70 சாதாரணமா கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் எதுவுமே வராது, பெருசா கிடைக்காது. லைட் வெயிட் வேற, 4 பேர் கூட போகாது போகலாம் இந்த வண்டியில. இல்ல போகலாம். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 55,000 கொடுத்துருவோம். 55,000 கொடுத்துருவோம். டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும்? டவுன் பேமெண்ட் மினிமம் ஒரு 15,000 கட்டணும். 15,000 இருக்கும். இதெல்லாம் என்ன மாடல்? இது வந்து ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாடல்
இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 2016 மாடல் 45,000 வரும். இது வந்து 2014 மாடல் 35,000 அந்த மாதிரி வரும். இது வந்து 2012 மாடலுங்க. 2012 மாடல் 32-35 அந்த ரேஞ்ச் வரும். ஓகேங்களா. இது எல்லாமே ஒரு மீடியம் பட்ஜெட் வண்டி வேணும்னு கேக்குறவங்களுக்கான வண்டிகள். இந்த செக்மெண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட், மீடியம் பட்ஜெட் 35,000-40,000 அந்த பட்ஜெட் குடுக்குற வண்டி இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 25,000 தான் வரும். 2014 மாடல். இது டவுன் பேமெண்ட்ல எவ்வளவு மேக்ஸிமம் கட்டற மாதிரி ஒரு 10,000 அது கட்டணும். ஓகேங்களா. 10,000 கட்டினா கரெக்டா இருக்கும். டிஸ்கவர்னா டிஸ்கவர் பாத்தீங்கன்னா 2011 மாடல். 20,000 கொடுத்துருவாங்க. வெறும் 20,000 தான். 20,000 டிஸ்கவர் வண்டி, செல்ஃப் ஸ்டார்டர் அலைவில் வண்டி. ஓகே. டிஸ்கவர்ல மைலேஜ் கிளீன் உண்டாக்குற வண்டி இந்த வண்டி தான். டிஸ்கவர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி. ஆமாங்க. அகைன் அது பாத்தீங்கன்னா 2015 மாடல் சுஜாதா மாதிரி வரும். 15,000 வரும். ஹீரோ ஹோண்டா ஸ்பெண்டர் பிளஸ் ஏதான் அதே மாடல், ஸ்பெஷல் எடிஷன் வண்டி. இந்த ஸ்பெஷல் எடிஷன் வண்டி தான். ஆமாங்க. இது எவ்வளவு வருது? இது உங்களுக்கு 35,000 தான் வரும். 35,000 கொடுத்துருவோம். இதுல ஒரு 10,000 கட்டினா போதும். ஹோண்டா ஸ்பெண்டர் நல்ல வண்டி, ஜம்மன் எடுத்து ஓட்டிக்கலாம். அடுத்த ஒரு நாலு வண்டியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் கம்பெனியோட வண்டி, மைலேஜ் மாஸ்டர் சொல்லலாம். இந்த வண்டியில மைலேஜ் மாஸ்டர், மைலேஜ் மாஸ்டர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2019 மாடல், ஒரு 48,000 அந்த மாதிரி தான் வரும். மைலேஜ் மாஸ்டர் விட மைலேஜ் அசுரர்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு 60-70 அசால்ட்டா கிடைக்கிற வண்டி. நீங்க சொல்லும் போது உங்களுக்கு ஜொமாட்டோ ஓட்டுற பசங்களுக்கு, ஸ்விக்கி வெளியூர்ல என்ன செலவாகுதோ அந்த செலவை நாங்க கொடுத்துறோம். இல்லாத ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டியா, நல்ல வண்டி அவங்களுக்கு ரொம்ப நன்றினா. தேங்க்யூமா.